ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் சம் தான். இங்கே பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேஜிக் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ண முடியுமா, அப்போ எவ்வளோ கிரியேட் பண்ண முடியும் யூஸிங் 1 to 9 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னது சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், சேம் ஆன்சர் வரணும். அதாவது ஒரு சைடு ஆட் பண்ணி 10 வந்துச்சுன்னா எல்லா சைடும் என்ன தான் வரணும், 10 வரணும். சரி, ரைட்டு. இப்போ அவன் என்ன கேட்குறாங்கன்னா, 9 1 to 9 வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேஜிக் ட்ரையாங்கிளர் போட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு எஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆமாம், போட முடியும். சரி, எவ்வளோ ஹவு மெனி மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ் கேன் பீன் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா 5. அப்போது வாட் ஆர் த சம்ஸ் ஆஃப் த சைட்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னென்னலாம் வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேஜிக் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணலாங்க. பாருங்கள், 1 இங்கே 2, இது இங்கே 3 போட்டுக்கிட்டேன். ஓகே, அடுத்தது இன்னும் எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், 7 6 இங்கே 8 4 பாருங்கள், இங்கே வந்து 5 9. ஓகே, ரைட். இது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பாருங்கள் சம் பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 17 வருது. என்ன வருது, சம் 17 மேஜிக் ட்ரையாங்கிள். சரி, ரைட். அடுத்தது சம் 19 வர்ற மாதிரி, என்னது சம் 19 வர்ற மாதிரி மேஜிக் ட்ரையாங்கிள் உருவாக்க போகிறேன். அதாவது எல்லா சைடும் ஆட் பண்ணுங்கள், இந்த சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 17 வருது. அதே மாதிரி இங்கே என்ன வருது, 19 வருது. அது எப்படின்னா பாருங்கள், இங்கே 1 போட்டேன், இங்கே 7 போட்டேன், அப்போது 8, இங்கே 3. ஜென்ரலாக நான் ரேண்டமாக எடுத்துருக்கிறேன். ஸோ என்ன வருது, 19 வந்துருச்சு. ரைட். அப்போது இந்த பக்கம் அதே மாதிரி தான், மீதி இருக்கிற நம்பர்ஸ் 5 6, இங்கே 1 9, இங்கே 4. ரைட். பாருங்கள், 10 14 19. ரைட். அதே மாதிரி மீதி என்ன ரெண்டு நம்பர், நீங்கள் ரெண்டு சைடு ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வது சைடு தானாக ஃபில் ஆகிடும். ரைட், அவ்வளோதான். 19 முடிஞ்சு. அடுத்தது சம் வந்து 20. அடுத்தது என்னது, சம் 20. அதே மாதிரி போடலாம் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே முதல்ல 2 எடுத்துக்கலாம். அடுத்தது 6 7 5. ரைட். பாருங்கள், ஆட் பண்ண அளவு 20 வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 8 போட்டு, இங்கே 3, இங்கே 4. ஸோ 12 பாருங்கள், 11 +9 19. ரைட், 20 ஆயிடுச்சு. ரைட். அதே மாதிரி மீதி என்ன இருக்குது, 20 வரணும்னா 1 9, அவ்வளோதாங்க. சம் வந்து என்னது, 20 ஆயிடுச்சு. ரைட்டு. அடுத்தது இன்னும் ரெண்டே ரெண்டு ட்ரையாங்கிள் தான் க்ரியேட் பண்ண முடியும். சம் வந்து 21. 21 பாருங்கள் என்னென்னா, இங்கே 3 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 6, நம்ம ரேண்டமாக எடுக்கிறது தான். ஓகேவா? சரி, ரைட்டு. 12 15 6 21. ரைட். அதே மாதிரி 5 1 1 5, அப்போ மீதி 9 10. இப்போ மீதி என்ன ரெண்டு இருக்குது, 7 2 வந்து மிச்சம் இருக்குது. ஸோ 7 2 போட்டேன். இது வந்து என்னது, சம் 21. தட்ஸ் ஆல். அது மாதிரி எல்லா சைடும் ஆட் பண்ணி பார்த்தா 21 வருது. ஸோ அதே மாதிரி என்னது, சம் வந்து 22 வர வாய்ப்புகள் இல்லை, சம் வந்து 23 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் எழுதணும் என்னென்ன வருதுன்னா, 17 19 20 21 23. ரைட். இப்போ 23 பாருங்கள், 9 7 4 3. ரைட்டு, 23 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே என்னது, 2 6, அப்போ 8. அப்போ மீதி என்ன ரெண்டு நம்ம ஒன்று இருக்குது, 1 5 தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, சம் 23. தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தாங்க ஆன்சர். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த சம் வரும். ஸோ அவ்வளோதான், இந்த 4வது சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் சம்லாம் மைட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.